வெல் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் லைன் பேலன்சிங் அப்படிங்கிற சாப்டர்லருந்து இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ லைன் பேலன்சிங் லைன் பேலன்சிங் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் லே அவுட்டில் பயன்படுத்துவாங்கன்னா ப்ராடக்ட் லே இண்டஸ்ட்ரியல் லே அவுட்டில் தான் அதிகம் பயன்படுத்துவாங்க லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் லே அவுட் ப்ராடக்ட் லே அப் தென் ஃபிக்ஸு லேஅவுட் அப்படின்னு பயன்படுத்துவாங்க ஃபிக்ஸ்டு லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது ஷிப் ஆர் ஏரோப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துவாங்க ஓகேங்களா ஸோ ப்ராசஸ் லேவ்ல வந்து பார்த்திங்கன்னா பியரிங்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண பயன்படுத்துவாங்க ஸோ அப்போ ப்ராடக்ட் லேட்டில் என்ன பயன்படுத்துவாங்கன்னா கேஜஸ் ஜிஏயூ ஜிஇஎஸ் கேஜஸ் பயன்படுத்துவாங்க கேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஐ எம் சாரி ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் லேட்டில் பயன்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் லேஅவுட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மார்க்கெட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் லைன் லே வந்து எங்கே பயன்படுனா ப்ராடக்ட் லே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் பேலன்சிங் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க ஸோ ப்ராடக்ட் லே தான் லைன் பேலன்சிங்கை நம்ம பயன்படுத்துவோம் ஓகேங்களா ஸோ தென் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் லைன் பேலன்சிங் ஸோ த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் லைன் பேலன்சிங் என்னென்னா அது பேரில் இருக்குது பாருங்கள் லைனை பேலன்ஸ் பண்ணுறது தான் பேர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு அஷீவ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல ஜாப் ஒன் ஸோ இங்கே ஜாப் டூ இருக்குது அப்தென் இங்கே ஜாப் த்ரீ இருக்குது ஸோ ஒன் டூ அண்ட் த்ரீ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைம் டி ஒன்னு இருந்துச்சுன்னா எங்கேயும் ஒர்க்கிங் டைம் டி ஒன்னாக தான் இருக்கணும் எங்கேயும் ஒர்க்கிங் டைம் டி ஒன்னாக தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயும் அந்த ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக அலோகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா லைன் பேலன்சிங் ஸோ அதனால் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் லைன் பேலன்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டைம் அலோகேட்டிங் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் சாரி ஈக்குவல் டைம் அலோகேட்டிங் ஃபார் வேரியஸ் ஆப்ரேஷன் ஓகேங்களா ஸோ த மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் EQUAL TIME ALLOCATION ஓகேங்களா அப் தென் அட்வான்டேஜ் ஆஃப் லைன் So, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் UNIFORM யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்னென்னா ஸோ இங்கே ஒன் டூ த்ரீ த்ரீ ஆப்ரேஷன்ஸ் நடக்குது ஸோ மூணுத்துக்குமே டைம் டி ஒன் டி ஒன் டி ஒன் ஸோ சேம் டைமிங் இருக்கிறதுனால இங்கே நமக்கு X எக்ஸ் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆர்ஸனால் இங்கேயும் எக்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும் ஏன்னா அங்கே பயன்படுத்தக்கூடிய மெஷின் கெப்பாசிட்டியும் ஈக்குவல் ஆஸ் வெல்லஸ் ஒர்க்கிங் டைமும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ரொடக்ஷன் ரேட்டும் ஈக்குவலாக தான் அக்கறாகும் அப் தென் லெஸ் ஒர்க் இன் ப்ராசஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறதுனால ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறையும் ஸோ அப் தென் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஃபெசிலிட்டி ஸோ நம்ம ஒரு ஒரு ஃபங்க்ஷனையும் இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எத்தனை டைமில் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன் எத்தனை டைமில் பண்ணணுங்கிறதுனால டைம் அலோகேஷன் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஃபெசிலிட்டி ஆகும் டைம் அலோகேஷன் ஓகேங்களா ஸோ டைம் அலோகேஷன் அக்கறாகிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய எஃபெக்டிவ் யூஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஆஸ் வெல் எஸ் ஈஸி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த முக்கியமான அட்வான்டேஜ் ஆஃப் லைன் பேலன்சிங் ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் லைன் பேலன்சிங் என்னென்னா யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏன் யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா நமக்கு ஒரு ஒரு ஆப்ரேஷன்லேயும் சேம் டைம் நடக்கிறதுனால அதாவது சேம் டைம் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறதுனால நமக்கு ப்ரொடக்ஷன் ரேட்டும் சேமாக தான் இருக்கும் அதேமாதிரி லெஸ் ஒர்க்கிங் ப்ராசஸ் ஸோ எல்லாமே பிளான் பண்ணி நடக்கிறதுனால நமக்கு ஒர்க்கிங் ப்ராசஸ்ஸும் கம்மியாக இருக்கும் ஆஸ் வெல்லஸ்

அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒர்க்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு இடத்துல பண்ணுவாங்க அந்த பிளேஸ் அந்த பிளேஸ்க்கு பேர் தான் ஒர்க் ஸ்டேஷன் ஓகேங்களா அப் தென் சைக்கிள் டைம் சைக்கிள் டைம்னால் என்னென்னா இட் இஸ் அ டைம் பிட்வீன் டூ சக்ஸஸிவ் ப்ராசஸ் ஆர் ப்ராடக்ட் கம்மிங் அவுட் ஆஃப் ப்ரொடக்ஷன் லைன் ஸோ சைக்கிள் டைம்னால் என்னென்னா சக்ஸஸிவ் டைம் ஸோ சக்சசிவ் டைமை தான் என்னன்னு சொல்லுவாங்கனா சக்சசிவ் டைம் தான் என்னன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து சைக்கிள் டைம்னு சொல்லுவாங்க ஸோ ஃபார் கம்ப்ளீட்லி ப்ரொடியூசிங் ஒன் ப்ராடக்ட் த டைம் ரெக்கவேட் இஸ் அஸ் சைக்கிள் டைம் ஆர் த டைம் பிட்வீன் த டூ சக்சசிவ் ப்ராடக்ட் ஓகேங்களா ஸோ சைக்கிள் டைம்னால் ஒன்றும் இல்லை ஒரு பொருளை செஞ்சு வெளியில் கொண்டு வர்றதுக்கு தேவைப்படுற டைமை தான் சைக்கிள் டைம் அப்படின்வாங்க அப் தென் ஸ்டேஷன் டைம் ஸ்டேஷன் டைம்னா இட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ப்ராசஸிங் டைம் ஆப்ரேஷன் பர்டிகுலர் ஒர்க் ஸ்டேஷன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஸ்டேஷன் ஒன் இது ஒர்க் ஸ்டேஷன் டூ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் டூ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் ஒன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒர்க் ஸ்டேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் அல்லது சாரி ஒரு ஒரு ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமிங் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து நமக்கு நடக்கும் ஸோ ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் நமக்கு எவ்வளோ டைமிங் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஸ்டேஷன் டைம் அப்படிம்பாங்க ஆப் தென் பேலன்ஸ் டிலே பேலன்ஸ் டிலேங்கிறது என்னென்னா இட் இஸ் அ மெஷர் ஆஃப் இன்எஃபிஷியன்சி ஆஃப் த லைன் ஸோ பேலன்ஸ் அதாவது கொடுத்துருக்குற டைமில் நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் இவ்வளவு பண்ணலை அப்படின்னு பிரிச்சு பார்க்குறதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டிலே நம்ம இவ்வளோ பண்ண வேண்டி இருக்குன்னு பிரிக்கிறதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டிலே அன்கம்ப்ளீட்டட் அன்கம்ப்ளீட்டடா என்னென்னு சொல்லுவாங்கன்னா பேலன்ஸ் டிலே அப்படிம்பாங்க லைன் என்னன்னு பார்ப்போம் லைன் என்னன்னா ஒன் மைனஸ் ஆஃப் ஐஎம் சாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் டிலே ஆகும் ஒன் மைனஸ் ஆஃப் பேலன்ஸ் டிலே ஸோ ஒன் மைனஸ் ஆஃப் பேலன்ஸ் டிலே தான் என்னென்னு சொல்லுவாங்க லைன் எஃபிஷியன்சி அப்படிம்பாங்க ஸோ ஸ்டேஷன் டைம்னால் ஒன் ஸ்டேஷனில் நமக்கு எவ்வளோ டைமில் எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு மெஷர் பண்ணுறதுக்கு பேர் ஒர்க் ஸ்டேஷன் டைம் பேலன்ஸ்ட் டிலேனா நமக்கு இந்த லைன் எஃபிஷியன்சியில் இவ்வளோ பொருள் நம்ம செய்ய வேண்டியிருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணக்கூடிய இந்த டிலே டைம் தான் என்னென்னு சொல்லுவாங்க பேலன்ஸ்ட் டிலே அப்படிம்பாங்க ஆஃப் தென் லைன் எஃபிஷியன்சி லைன் எஃபிஷியன்சின்னா ஒன் மைனஸ் ஆஃப் பேலன்ஸ் டிலே ஓகேங்களா அப் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா த லைன் நீட் டு பி இன் ஸோ அதாவது லைன் லே அவுட் எங் சாரி லைன் பேலன்ஸை எங்கே பயன்படுத்துவோம்னு கேட்டிருக்காங்க சிம்பாலிக்காக லைன் லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லே அவுட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க தென் த லைன் பேலன்சிங் இஸ் ஸோ த லைன் பேலன்சிங் இஸ் கேரிட் அவுட் டூ லைன் பேலன்சிங் எது கேரி அவுட் கேரி அவுட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க ஸோ லைன் பேலன்சிங் எதுக்காக கேரி அவுட் பண்ணுவாங்கன்னா டு மினிமைஸ் இ ஐடியல் டைம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் ஸோ லைன் பேலன்ஸ் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா ப்ராடக்ட் லீவ்ல பயன்படுத்துவாங்க ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் டைமை மினிமைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஆப் தென் ஸோ த ப்ரொடக்ஷன் லைன் டு பி சாரி ஸோ இ ப்ரொடக்ஷன் லைன் இஸ் செட் டு பி பேலன்ஸ்ட் வென் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் லைன் பேலன்ஸ்டாக இருக்குன்னு கேட்குறாங்க ஒரு ப்ரொடக்ஷன் லைன் எப்போ பேலன்ஸாக இருக்குன்னா ஸோ த ஆப்ரேஷன் டைம் அட் த ஈச் ஸ்டேஷன் இஸ் சேம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர் அதாவது ஒரு ஒரு ஆப்ரேஷன் ஸ்டேஷன்லையும் நமக்கு ஒர்க்கிங் டைம் சேமாக இருந்துச்சுன்னா அப்போ தான் அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆகிட்டுக்குன்னு அர்த்தம் அப் தென் இன்னைக்கு ப்ராடக்ட் லே அவுட் த ப்ராசஸ் ஆஃப் டெசிஷன் ஹவு டு அசைன் த டாஸ்க் டூ ஒர்க் இஸ் டிஃபைன்ட் அஸ் லைன் பேலன்சிங் ஸோ ஒரு ப்ராடக்ட் லே அவுட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒர்க் ஸ்டேஷனுக்கும் எவ்வளோ ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத அசைன் பண்ணுறதுக்கு வந்து என்ன ப்ராசஸ்ன்னு பேர் கேட்டிருக்காங்க அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா லைன் பேலன்சிங் ஓகேங்களா ஸோ ஆப் தென் ஸோ த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் லைன் பேலன்சிங் ஸோ இது ஏற்கனவே பார்த்து கொஸ்டின் தான் ஸோ த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் லைன் பேலன்சிங் என்னன்னா மினிமைசிங் தி ஐடியல் டைம் ஸோ இங்கே ஆப்ஷன் டி பாருங்கள் இந்த ஸ்மூத்னஸ் இண்டெக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான் இப்போ நம்ம ஸ்மூத்னஸ் இண்டெக்ஸை பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்ப்போம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு பேலன்சிங் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆர் குட்டாக இருக்குன்றது கான்செப்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா என்சிக்யூ அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப் தென் ஹையஸ்ட் எப் எக்யூப்மெண்ட் யூட்டிலைசேஷன் வந்து எங்கே பார்க்கலான்னு கேட்டிருக்காங்க ஹையஸ்ட் எக்யூப்மெண்ட் யூட்டிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் லே அவுட் அதாவது ப்ராடக்ட் ஃபோக்கஸ்டு லே அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பார்க்கலாம் ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோன்னா